ஹலோ நண்பர், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இஸ்போர்ட்ஸ் இன்ஸ் தமிழ். இஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் கேமிங் பற்றின அப்டேட்டாக தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 3.88K வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ 4K வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸு. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கை ரூட் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ஸ்கை ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது என்னன்னு தெரில அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 8-bit கிரியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது எஸ்ஐடினுடைய ப்ராஃபிட்டல் ஆர்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 8-bit கிரியேட்டிவ்ஸ் பற்றி அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி என்ன அப்படிங்கிறது தெரில அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே வச்சுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நம்பர்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிராண்டோட கொலாப் பண்ண வைப்பாங்க. ஸோ பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் யூஸு, அதாவது கண்டென்ட் கிரியேட்டருக்கும் யூஸு, அதே மாதிரி இவங்களுக்கும் யூஸு, அதே மாதிரி பிராண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் கம்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8-bit கிரியேட்டிவ்ஸும் சரி, அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கை ரூட் யார் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்சனும் கிடைக்கும். ஸோ எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து போகும் பார்த்திங்களா, ஈக்குவலாக போயிடும். எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ யூடெக் தமிழ் இருக்காருனா, ஸோ யூடெக் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 300K சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவரே மேனேஜ் பண்ணிக்கிறாரு. இதுவே வந்துட்டு அதாவது ஒரு ஆர்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கை ஸ்போர்ட்ஸ்க்கு கீழே, அதாவது இந்த ஸ்கை ரூட்டுக்கு கீழே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஸ்கை ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ், ஸோ 300K வச்சு, ஸோ யார் யார் கிட்டில் எந்தெந்த பிராண்டு கிட்டலாம் அப்ரோச் பண்ண முடியுமோ, ஸோ அவங்ககிட்டலாம் அப்ரோச் பண்ணி, ஸோ ஸ்கை இப்போ யூடெக் தமிழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு யூஸு. அதே மாதிரி இப்போ ஒரு ஹெட்ஃபோன் பிராண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடெக் தமிழ் அட்வைட் இது பண்ணார், பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணார் அப்படின்னா, ஸோ அந்த ஹெட்ஃபோனுக்கும் யூஸு, அதே மாதிரி யூடெக் தமிழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா ஒரு பணம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்சன் கிடைக்கும். பட் யூடெக் தமிழ் மட்டும் இல்லாமல் டோட்டலாக ஒரு 30-40 கண்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு வச்சு, ஸோ ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் 8-bit கிரியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதாவது 23 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா யாருமே தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, அதாவது குறிப்பாக சவுத் இந்தியாவிலேருந்து இல்லை, கேட்டால் ஸ்நாக்ஸ் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டாவது பிரச்சனை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ரூட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி, ஸோ சவுத் இந்தியா, ஸோ சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஃபார் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சவுத் இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. இது ஆல் ஓவர் குளோபல் லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரௌடு, அதுக்கப்புறம் டாக்டர் டிஸ்ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 திஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. வந்து அதாவது இவங்க இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஃபார் கேமர்ஸ் கை ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்களுடைய விஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டு கிரியேட்டர்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா இ ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் குளோபலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் ஆகிருக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர்த்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிவா மார்வல் நண்டி, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓனர், அதாவது ஃபவுண்டர், அதை விட்டுருங்க. ஸ்கை ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீல்டி சென்டினல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவர் சென்டினல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ அண்ணா. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ அண்ணா, அதுக்கப்புறம் சிஇஓ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரகல் நானா ப்ரோ, எல்லா ரியல் நானா ப்ரோ, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக், ஸோ தகு கிட்ட கண்டிப்பாக ஐடியா கேட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் தகு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் இஸ்போர்ட்ஸ் ஆர்க் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பிளைண்ட் இஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு இது கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஆர்கு, அதுக்கு கீழே ஒரு 10-12 கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே அந்த 12 கிரியேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்க்குறீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேமிங் தமிழன் விக்கி அப்படிங்கிற அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருடைய யூடியூபர் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவரும் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு தெரில, பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரில. பட் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் கிரியேட்டர், அவரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேபி அவரும் இது கீழே வரலாம். அதே மாதிரி
பர்ஜுவால் காலி அப்படிங்கிற ரெட் பேரடைஸ் அவர் வந்து இல்லாமல் கனடா ஸ்ட்ரீமர்னு நினைக்கிறேன், அவரும் ஜாயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பிளைண்ட் சேட்டன், ஸோ பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ்னுடைய ஃபவுண்டர் அவர். அதுக்கப்புறம் வந்து பிவிஎஸ் கேமிங், ஸோ பிவிஎஸ் கேமிங் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரீ ஃபயருடைய கண்டென்ட் கிரியேட்டர், அது மட்டும் இல்லாமல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு இதில் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாதி, ஹெக்ஸகன் இந்த மாதிரி யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போய் ஜாயின் ஆகலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கிரியேட்டர்ஸ் பக்கம் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ரூட் அப்படிங்கிற அதனுடைய என்னென்ன பண்ண போகிறாங்க, ஸோ என்னென்ன யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியல, ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரோல் பண்ணுவாங்க, பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கிறது தெரில அப்படின்னா, ஸோ இதான் வந்துட்டு அதனுடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் யாருமே நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சே. கார்த்திக் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்க. இதான் நண்பா இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, 4K வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.